friends, welcome to Swarag Artistry. In this video, we will talk about embroidery. We will talk about embroidery frame, nool, oosi, scissors. In this video, we will talk about herringbone variation stitch. Herringbone is a very good name. But that stitch is a little different to apply. ஒரு தோரணம் தொங்குற மாதிரி ஆன ஒரு டிசைன்ல போட போறோம் அது எப்படின்னு நான் இப்போ காமிக்கிறேன் ஏற்கனவே நான் ஒரு டிசைன் வரைஞ்சி வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் இந்த தையல் அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் ஒரு பெட்டலில் இப்போ எப்படி போடணும் அப்படின்றத காமிக்கிறேன் இது வரையிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு லைன் ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறோம் அந்த லைன் வரையும் போது அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரையாமல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் இப்படி ஒரு ஸ்லாண்டிங்காக வரைஞ்சிக்கோங்க 6 ஸ்ட்ரான்ஸ் நூல் அப்படியே எடுத்துக்கலாம் அப்போ தான் அது அழகாக இருக்கும் இந்த இடத்துலேருந்து நம்ம ஊசியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு எம்ப்ராய்டரி நூலே போதும் இது மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு தையல் ஜஸ்ட் இங்கேருந்து நூலை எடுத்து இந்த இடத்துல குத்தி எடுத்துருக்கோம் திருப்பி நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துக்கு நீடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க இது மாதிரி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த நூலுக்கு அடியில் துணியில் குத்த வேண்டாம் இப்படி நல்லா டைட்டாக எடுத்துருங்க எடுத்துட்டு இங்கே ஒரு தையல் அதே ஹெரிங்போன் டெக்னிக் தான் ஆனால் நீங்கள் அப்ளிகேஷன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இந்த நூலுக்கு அடியில் ஊசி துணியில் குத்த வேண்டாம் திருப்பி எகெயின் இது மாதிரி நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த நூலுக்கு அடியில் ஸ்ட்ரைட்டாக இது மாதிரி ஒரு தையல் இது ஒரே தையல் தான் இது ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இந்த நூலுக்கு அடியில் இங்கே ஒரு சின்ன தையல் திருப்பி இந்த நூலுக்கு அடியில் யூஸ்வலாக நம்ம ட்ரெஸ்ஸில் பார்டர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு தோரணம் தொங்குற மாதிரி எஃபெக்ட் வர்றதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நூலுக்கு அடியில் நீங்கள் யூஸ்வலாக வரைஞ்சிக்காமல் போட்டிங்கன்னாக்க உங்களுக்கு அந்த மார்க்ஸ் வெளியில் தெரியாமல் இருக்கும் ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சாலும் போடும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் ஹேங் பண்ணுற மாதிரி வந்துடும் அந்த தையல் அதனால் நீங்கள் மார்க் பண்ணிக்காமல் போடுங்க நான் உங்களுக்கு புரியறதுக்காக இங்கே மார்க் பண்ணி காமிச்சேன் இந்த நூலுக்கு அடியில் நல்லா க்ளோஸாக திருப்பி இந்த நூலுக்கு அடியில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு தையலாக இருக்கும் ஆனால் இது நம்மளுடைய ஹெரிங்போனுடைய வேரியேஷன் தான் இது அடியில் கொடுத்துட்டு துணியில் குத்தக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே மட்டும்தான் நம்ம துணியில் குத்துறோம் யூஸ்வலாக நம்ம ஸ்கேலப்ஸ் நிறைய போடுவோம் அதுக்கெல்லாம் கூட நீங்கள் இந்த தையல் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எகெயின் இந்த நூலுக்கு அடியில் முடிக்கும்போது இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம எப்பயும் போடுற மாதிரி நாட் நான் நாட் போட்டு காட்டுறேன் இப்போ இன்னொரு முறை அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக
இப்படி எடுத்துக்கோங்க. திருப்பி again இதே இடத்துல வந்துடணும். வந்துட்டு இந்த நூலுக்கு அடியில் இங்கே ஒரு சின்ன தையல். திருப்பி இந்த நூலுக்கு அடியில் துணியில் குத்த வேண்டாம். இது நீங்கள் இங்கே எடுக்கிற தையலை சின்ன சின்ன கேப்பாக எடுத்தீங்கன்னா தான் இந்த தையல் நல்ல க்ளோஸாக வரும். எவ்வளோ க்ளோஸாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த தையலுடைய அழகு நல்லா தெரியும். இதுக்கு 6 ஸ்ட்ராண்ட்ஸ் நூலும் போட்டிங்கன்னா தான் அழகாக இருக்கும். 3 ஸ்ட்ராண்ட்ஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ திக்னஸ் கிடைக்காது. ஸோ அந்த தையலுடைய அழகு வந்து உங்களுக்கு தெரியாது. இதுக்கு நீங்கள் நிட்டிங் காட்டன்லாம் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த த்ரெட்ஸ் எல்லாமும் இதுக்கு நல்லா சூட் ஆகும். நான் இப்போ இதில் உங்களுக்கு நல்லா லென்த்தியாக போட்டிருக்கேன். இந்த தையல் சின்ன சின்னதாக போட்டால் அதோடய எஃபெக்ட் எப்படி வரும் அப்படின்றதுக்காக நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி சூட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் இந்த தையல் போட்டுக்கலாம். இப்போ இது ஃபுல் ரவுண்ட் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன் வரைஞ்சிருக்கேன். சென்டரில் நான் கோனிக்கா நாட் போட்டிருக்கேன். இந்த ஓரத்தில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு நடுவில் வீல் ஸ்டிச் போட்டிருக்கேன். இந்த இடத்துல இப்போ நான் சொல்லி கொடுத்த அந்த ஹெரிங் போனுடைய வேரியேஷன். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதே தையல வேற ஒரு த்ரெட் யூஸ் பண்ணி போட்டு காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல இந்த பெட்டலில் பார்த்தீங்கன்னா ஹெரிங் போன் தையலையே கொஞ்சம் நீள நீளமாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு நான் இதில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த தையலை நீங்கள் உடனே போட்டு பார்த்துருங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஸ்வராக ஆர்டிஸ்டையாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த தையல் ரொம்ப புதுசாக இருந்திருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் போட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு நிச்சயமாக சொல்லுங்கள். தேங்க்யூ.